வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானை பற்றி தான். பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இப்போ நடைபெற்று வர மோதலை பயன்படுத்தி கொண்டு இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பக்கத்தில் வந்து 17 வருஷத்துல இல்லாத அளவுக்கு இப்போ நம்ம கூட பயங்கரமான வேலையை வந்து செஞ்சுட்டு வருது. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா சீனா வந்து நம்ம கூட இப்போ பேச்சுவார்த்தையெல்லாம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் லடாக்ல பார்த்தோம்னா ஃபிளாஷ் பாயிண்ட்ல வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் வந்து அமைச்சிட்டு வருது சீனா. அது என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாத்துடலாம். முதல் விஷயமா 17 வருஷத்துல இல்லாத அளவுக்கு சீனா மோதலை பயன்படுத்தி கொண்டு பாகிஸ்தான் வந்து இப்ப செய்து வரும் பயங்கரமான அந்த வேலை என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம பாத்திரலாம். பாகிஸ்தான் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு தக்க பதிலடியை கொடுத்திருக்காங்க நம்முடைய இந்தியா. அதுவும் சீனாவுக்கு எப்படி பலத்த அடியை கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் இந்தியா வந்து பாகிஸ்தானை வந்து திருப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை பத்தி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். இந்திய எல்லையில பார்த்தோம்னா பாகிஸ்தான் வந்து இராணுவ ரீதியாக நம்மளை வந்து அச்சுறுத்திட்டு வர்றதாக தகவல்கள் வந்திருக்கு. அதுவும் இந்த ஆண்டு பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர்ல வந்து எல்லை தாண்டது மட்டும் இல்லாம பீரங்கி மூலமா நம்மளை வந்து பயமுறுத்துறது, அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஏவுகணை மூலமாக வந்து அத்துமீறி தாக்குதலை வந்து நடத்த முயற்சி செஞ்சிருக்கு பாகிஸ்தானுடைய அரசு. இப்படி ஏவுகணையெல்லாம் வச்சு தாக்குறதுக்கு அதிக அளவில் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருந்ததாகவும் அந்த முயற்சி வந்து இந்தியா வந்து திறம்பட செயல்பட்டு அதை முறியடித்ததாகவும் இப்போ தகவல்கள் வந்திருக்கு. பாகிஸ்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து அத்துமீறி முயற்சி செஞ்சதுக்கான தகவல்கள் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் கிட்டத்தட்ட 9 மாதங்களில் பார்த்தோம்னா 778 கிலோமீட்டர் நீளமுள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி வழியாக பாகிஸ்தான் மேற்கொண்ட போர் நிறுத்த மீறல்கள் பார்த்தோம்னா கடந்த 17 வருஷங்களில் இல்லாத அளவுக்கு வந்து ஊடுருவியதாக இராணுவ வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் நம்மளுடைய மத்திய அரசு நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த புள்ளி விவரங்கள் படி பார்த்தோம்னா ஜனவரி 1 முதல் செப்டம்பர் 7 வரைக்கும் 3,186 முறை வந்து எல்லை தாண்டி பாகிஸ்தான் வந்து அத்துமீறல்களை வந்து நடத்தி இருக்காங்க. இதுல 242 எல்லை தாண்டிய துப்பாக்கி சூடு நடந்ததாகவும் மேலும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள 198 கிலோமீட்டர் நீளமுள்ள சர்வதேச எல்லையில வந்து இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு இந்த நாடாளுமன்ற தாக்கல்ல வந்து சொல்லி இருக்கிறாங்க. மேலும் இந்த எல்லை பிரச்சனை சம்பந்தமாக நம்மளுடைய எல்லை பாதுகாப்பு படை தான் இதை வந்து நிர்வகிச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் வந்து அத்துமீறினதுல ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் உள்ள அத்துமீறலை வந்து பார்த்தோம்னா 2017 வந்து 971 முறையும் 2018 1,629 முறையும் எல்லையில வந்து அத்துமீறி நடந்திருக்கு. ஆனால் இந்த எண்ணிக்கை வந்து 2019 பார்த்தோம்னா 3,168 உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பாலக்கோட் வான்வெளி தாக்குதலுக்கு அப்புறம் காஷ்மீரில் வந்து ஆர்டிகல் 370 வந்து ரத்து செஞ்சதுக்கு அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தாக்குதல் பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் உயர்ந்து உள்ளதாக இப்போ இராணுவ அதிகாரிகள் வந்து இப்போ தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஆண்டு பார்த்தோம்னா எல்லையில் வந்து அத்துமீறல்கள் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக 350-400 அப்படிங்கிற அளவுல நடந்துள்ளதாகவும் சொல்லி இருக்கிறாங்க. மேலும் மே மாத தொடக்கத்துல சீனாவுடைய இராணுவம் வந்து கிழக்கு லடாக்ல வந்து ஆழமாக ஊடுருவியதுக்கு அப்புறம், அதாவது சீனாவோட வந்து இந்தியா வந்து இராணுவ மோதல் வெடிச்சது இல்லையா, அப்ப வந்து பார்த்தோம்னா பாகிஸ்தான் வந்து எல்லையில வந்து அத்துமீறதுக்கான வேகத்தை வந்து அதிகரித்துள்ளதாகவும் இப்போ தகவல்கள் சொல்லியிருக்காங்க நம்முடைய இராணுவ அதிகாரிகள். பாகிஸ்தான் வந்து வெளிப்படையாகவே அதோட பங்காளியான சீனாவை தான் ஆதரிச்சுட்டு வர்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ பனிக்காலம் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கும் மலைப்பாதைகள் வந்து பனியால் மூடப்படுவதற்கு முன்னாடியே முடிஞ்ச வரைக்கும் பயங்கரவாதிகளையும் ஆயுதங்களையும் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிக்குள்ளே வந்து பாகிஸ்தான் எப்படியாவது இவங்களை அனுப்பிடணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனால் பாகிஸ்தான் எப்பயெல்லாம் இந்த மாதிரியான எல்லை மீறலை வந்து ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் நம்மளுடைய இந்திய இராணுவ வீரர்கள் வந்து திறம்பட செயல்பட்டு அவங்கள ஓடோட விரட்டி அடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்முடைய இந்தியாவின் மூத்த இராணுவ அதிகாரி வந்து இப்போ சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதம் வைத்துள்ளதாக அடிக்கடி மிரட்டி வந்தது இந்தியாவுக்கு வந்து இது மோசமானதுலே யதார்த்தமாகி விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நம்முடைய இந்திய இராணுவத்தின் கவனம் எல்லாம் இப்போ வந்து சீனா கூட இராணுவ மோதலில் இருப்பதுனால அங்கே பார்த்தோம்னா தலா 50,000 வீரர்கள் மற்றும் டேங்கிகள், கோவிட் செட்கள் மற்றும் பிற ஆயுத அமைப்புகள் வந்து கிழக்கு லடாக்கில் உள்ள உண்மையான எல்லை கட்டுப்பாட்டு பகுதின்னு சொல்லப்படுகிற எல்ஏசியில வந்து குவிச்சு வச்சிருக்கிறதுனால பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரியான அத்துமீறலை வந்து செஞ்சுட்டு வருது. இப்போ இந்தியாவோட கவனம் எல்லாம் சீனா பக்கம் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லை பகுதியில் ஊடுருவி அவங்கள தாக்கலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு வந்திருக்கு. ஆனால் அதே நேரம் வந்து நம்மளுடைய இந்திய இராணுவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராகவும் எல்லையில் வந்து இந்தியா தயார் நிலையில் இருப்பதாக நம்முடைய இராணுவ வட்டாரங்கள் வந்து இப்போ தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தெளிவாக வரையறுக்கப்பட்ட எல்லை அப்படிங்கிற இரு நாடுகளும் உருவானதிலிருந்து இல்லை அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க. இதனால் அங்கே பார்த்தோம்னா பதற்றமான பகுதியான பதுங்கு குழிகளை வந்து இந்திய இராணுவத்தினர் வந்து அங்கே அமைச்சிருக்காங்க. மேலும் அத்துடன் மட்டும் இல்லாமல் நிரந்தரமாக எல்லை முகாம்களையும் நம்ம இராணுவ வீரர்கள் வந்து அமைச்சிருக்காங்க. இதனால தான் நம்ம வந்து ஈஸியாக பாகிஸ்தான் இராணுவம் என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிறத
எளிதாக கண்டுபிடிக்க முடிஞ்சு அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலே இப்போ பார்த்தோம்னா லடாக்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் 3488 கிலோமீட்டர் நீளமுள்ள ஆக்டிவ் எல்ஏசி அப்படிங்கிறதையும் இந்திய படைகள் வந்து பூர்த்தி செய்ய வேண்டிய நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. மேலும் சீனா எல்லையையும் பாகிஸ்தான் எல்லை போல மாற்ற விரும்பினா நிரந்தரமான படைகளை குவிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சீனா வந்து தாக்குதலை நடத்துறதுக்காக நம்ம இப்ப எப்படி 50,000 வீரர்களை கூச்சிருக்கோமோ அதே போல பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி சீண்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா நாங்க படைகளை குவிக்கிறதுக்கு தயங்க மாட்டோம் அப்படின்னு நம்மளுடைய இந்திய ராணுவ அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை நம்மளுடைய இந்திய ராணுவ வீரர்கள் வந்து அங்க படைகளை குவிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பாகிஸ்தான் வந்து நிறைய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து எச்சரிச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்முடைய ராணுவ வீரர்கள் பார்த்தோம்னா சீன ராணுவத்தை போல இல்லாம எந்த கால நிலையிலையும் மற்றும் எவ்வளவு கடினமான நிலப்பரப்பா இருந்தாலும் அது ஈஸியா வந்து கையாளுவாங்க அப்படின்னு நம்முடைய இந்திய ராணுவ அதிகாரி வந்து சொல்லி இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் வந்து எல்லையில மட்டும் இல்ல, அதை தவிர 1984 ஏப்ரல் முதல் சியாச்சின் பனிப்பாறையில தொடங்கி சால்டோரா ரிச் பிராந்தியத்துல ஆதிக்கம் செலுத்துற வகையிலையும் அனைத்து உயரங்கள்லையும் வந்து இந்திய வீரர்கள் வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்படி இந்திய வீரர்கள் அங்க நின்னதுனாலதான் பாகிஸ்தானுடைய துருப்புகள் இது போன்ற நடவடிக்கையை முன்கூட்டியே மேற்கொண்டுச்சு. அதுக்கு பதிலடியாக தான் ஆப்ரேஷன் மேக் தூத் அப்படிங்கிற மூலமா 1984 முதல் சியாச்சின் பனிப்பாறை வந்து உலகின் மிக உயர்ந்த மற்றும் குளிரான போர்க்களமாக்கியது இந்தியா அப்படின்னு சொல்லணும். சரி நண்பர்களே, நம்ம ரெண்டாவது விஷயமா பார்த்தோம்னா லடாக்ல வந்து ஆப்டிக்கல் பைபர் கேபிளை வந்து அமைச்சுக்கிட்டு வருது சீனா. அது என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்துடலாம். அதாவது லடாக்ல வந்து சீனா வந்து இப்படி அமைக்கும் ஆப்டிக்கல் பைபர் கேபிள் பார்த்தோம்னா மிக விரைவாக வந்து தகவலை வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரியான வலையமைப்பை வந்து அமைத்து வருவதாக இப்போ தகவல்கள் வெளியாயிருக்கு. உண்மையான கட்டுப்பாட்டு பகுதியில பதற்றங்களை அதிகரிக்கிறதுக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் மத்தியில சீனா பார்த்தோம்னா அதிவேக தகவல் தொடர்புக்காக லடாக்ல பிரச்சனை பண்ற இடத்துல வந்து ஆப்டிக்கல் பைபர் கேபிளை வந்து அமைச்சிட்டு வருவதாக இப்போ தகவல்கள் வந்திருக்கு. இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா சீன படையினருக்கு வந்து பாதுகாப்பான தகவல் தொடர்புகளை வழங்குறதுக்காகவும் இந்த கேபிள்கள் வந்து லடாக்கில் உள்ள பேங்காங்சோ ஏரியின் தெற்கே வந்து காணப்பட்டதாக சொல்றாங்க. மேலும் அவங்க வந்து தெற்கு கரையில ஆப்டிக்கல் பைபர் கேபிளை வந்து அதிவேகத்தில் அமைச்சிட்டு வருவதாகவும் இப்போ தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் பேங்காங்சோ ஏரியின் தெற்கே வந்து பார்த்தோம்னா 70 கிலோமீட்டர் நீளமுள்ள முன்புறத்துல இந்திய மற்றும் சீன ராணுவம் 3 மாசமாகவே மோதல் போக்கை வந்து கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. மேலும் ராணுவம் மற்றும் தூதரக மட்டங்களில் இரு தரப்பினருமே இதுவரைக்கும் பல பேச்சுவார்த்தையை வந்து நடத்தி வர்றாங்க. ஆனா இந்த பேச்சுவார்த்தையில பெரிய முன்னேற்றம் எதுவும் ஏற்படல. இந்த நிலையில தான் பார்த்தோம்னா சீனா இந்த நிலையில தான் ஆப்டிக்கல் பைபர் கேபிள்கள் மூலமா தகவல் தொடர்பு பாதுகாப்பையும் மேலும் படங்கள் மற்றும் ஆவணங்கள் போன்ற தரவை அனுப்பும் திறனையும் வழங்குகின்றன அப்படின்னு நம்முடைய முன்னாள் இந்திய ராணுவ உளவுத்துறை அதிகாரி ஒருவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா நீங்க வானொலியில பேசினா அது சிக்கி கொள்ளலாம் அப்படிங்கறதுக்காக ஆப்டிக்கல் பைபர் கேபிள்களை தொடர்பு கொண்டா அது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சீனா இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னு நம்முடைய இந்திய ராணுவ உளவுத்துறை அதிகாரி வந்து சொல்லி இருக்கிறாரு. சரி நண்பர்களே, சீனா வந்து எல்லையில இந்த மாதிரி கேபிள்களை அமைச்சு அவங்க ராணுவத்து கூட பேசுறதுக்காக மறைமுகமாக இந்த வேலையை செஞ்சுட்டு வருது. இதை இந்திய ராணுவம் அதை கண்டுபிடிச்சு அதையும் தவிடுபடி ஆக்கணும் அப்படின்னு தான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாகிஸ்தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் வந்து நம்மளுக்கு குடைச்சலை கொடுத்துட்டு வர்றாங்க. அது என்ன மாதிரியான வேலையை செஞ்சாலும் அங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லை பகுதியிலையும் நம்முடைய இந்திய ராணுவம் வந்து மிக கவனத்தோடையும் பாகிஸ்தான் படைகளை வந்து திருப்பி அடிச்சுட்டு வர்றாங்க. ஒருவேளை வந்து பாகிஸ்தானும் சீனாவும் சேர்ந்து இருமுனை போர் தாக்குதல் நடத்தினாலும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ராணுவ வீரர்களும் தயாராக இருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே நம்மளுடைய முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதை வந்து சீனாவும் பாகிஸ்தானும் அவ்வளவு சீக்கிரம் மறக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் வந்து மிக கவனத்தோட செயல்படணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.